தலபாரம், சளி அதிகமா, நெஞ்சு சளி பிடிச்சவங்க, நெஞ்சு சளி, தொண்ட சளி, அத தலையில உள்ள சளி எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு காங்க போறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து நெஞ்சில சளி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து நமக்கு வந்து இருமல் உண்டாக்கும். நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க, ஒரு தட்டுல வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நம்ம வந்து அடுப்புல வச்சுக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம இந்த கேஸ் ஸ்டவ், இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கல, கேஸ் ஸ்டவ்ல தான் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்குவோம். தண்ணி வச்சு தண்ணியை வந்து, இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குவோம். உப்பு வந்து நான் வந்து இப்போ வந்து தூள் உப்பு தான் போடுறேன். நீங்கள் கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லது, கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் வந்து நான் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். அதாவது ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கிள்ளி போட்டால் எவ்வளவோ, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் ஒரு சிட்டிகை. அப்புறம் வந்து வேப்ப இலை, இந்த பாருங்க வேப்ப இலை ரெண்டு கொத்து, வேப்ப இலையை உருவி அதில் போட்டுறணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இது நல்லா வந்து நல்லா வெந்து, இது வந்து வெந்து ஆவி வந்து வந்துடணும். ஆவி நல்லா பறக்கும்போது நம்ம வந்து வாயையும் மூக்கில் நல்லா இழுத்து நம்ம உள்ளே வந்து அந்த மூச்சை வந்து நம்ம இழுத்து விட்டுட்டு நம்ம திரும்ப வந்து மூச்சை எடுத்து வெளியிலையும் விட்டுட்டு நம்ம வேக்கும், நல்லா வேக்கும். நம்ம ஒரு டவல் வச்சு நம்ம தொடச்சிக்கறணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பேற்பட்ட கிருமியாக இருந்தாலும் கூட, அதாவது வந்து நம்ம போய் நுரையீரலில் போய் நம்ம தங்கக்கூடிய கிருமி எந்த கிருமியாக இருந்தாலும் செத்து போயிடும். தொண்டையிலேயே அந்த கிருமி வந்து தொண்டையில் இருக்குமா, நாலு நாளைக்கு, இந்த கொரோனா கிருமி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாலு நாளைக்கு தொண்டையில் இருக்கும், மூணு நாளைக்கு இருக்கும்னு சொல்கிறீங்களா, தொண்டையில் இருந்தாலும் கூட இது வந்து செத்துரும். நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இதில் கிடையாது. நம்மளுக்கு வந்து கிருமியெல்லாம் செத்து நமக்கு வந்து சளி பிடிக்க விடாது. நம்ம குளிச்சுட்டு வந்தோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மூணு தரம் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். மூணு தரம் செஞ்சால் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வேப்பந்தலை கிடைக்காதவங்க வெறும் கொஞ்சோளும் நம்ம வந்து உப்பு போட்டு, உப்பு வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டு, கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள்தூள் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். வேப்பந்தலை கனையமாக எல்லா வீட்லேயும் வேப்ப மரம் இருக்கும். நீங்கள் வேப்பந்தலை போட்டு கிடிச்சிங்கன்னா இந்த கிருமியில் வந்து அழிச்சிரும். ஏன்னா இது வந்து வேப்பந்தலை கிருமி நாசினி, மஞ்சளும் கிருமி நாசினி தான், உப்பும் கூட கிருமி நாசினி தான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி, சளி அந்த இந்த புகையை வந்து நல்லா மூக்கு வழியாக நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா இழுங்க, அப்படியே நல்லா வந்து உள்ளே போகிற மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நுரகீரலில் உள்ள கிருமிகள் நல்லா வந்து ஃபுல்லாக வச்சிடணும். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சால் தான் உங்களுக்கு ஆவி நல்லா வரும். நல்லா ஆவி வரும்போது நல்லா இழுத்து நம்ம மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா அந்த அந்த புகை பூரா நமக்கு வந்து வாய்க்குள்ளேயும் தொண்டைக்குள்ளேயும் அப்படியே உள்ளே போகும். நுரகீரலுக்குள்ளே போயிட்டு நுரகீரலில் தொண்டையில் உள்ள கிருமியெல்லாம் உங்களுக்கு வந்து செத்துரும், செத்து அழிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் கூட, இருமல் வந்தாலும் கூட, இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ராகத்தாகவும் நல்லா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் அது செஞ்சதுக்கும் உங்களுக்கு ராகத்தை எவ்வளோ, உங்களுக்கு அந்த அந்த சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதோடைய நிவாரணையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி செஞ்சுவாங்க. உங்களுக்கு எந்த கொரோனா கிருமியாக, எந்த பெரிய கிருமி, எந்த கிருமியாக இருந்தாலும் சரி, டெங்குவாக இருந்தாலும் சரி, கொரோனாவாக இருந்தாலும் சரி, மலேரியாவாக இருந்தாலும் சரி, நிமோனியாவாக இருந்தாலும் சரி, எந்த கிருமியாக இருந்தாலும் அழிஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க. எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள்.